வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட பிக்லி. இன்னைக்கு டம்பல் ஹோம் ஒர்க் அவுட். லாக்டவுன் வருது, என்கிட்ட கொஞ்சம் டம்பல் தான் இருக்கு வீட்டில். எப்படி என்னோட ஹோல் பாடியை ஒர்க் அவுட் பண்றது, எப்படி என் மசில் மாஸை மெயின்டைன் பண்றது, எப்படி என் ஷேப்பை மெயின்டைன் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட பாத்தீங்கன்னா 2 pair டம்பல், ஒரு 17.5 pounds அண்ட் 130 pounds. ஸோ இதை வச்சு நான் என்னோட ஹோல் பாடியை ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். லாஜிக் சிம்பிள். பெரிய மசில்லேருந்து சின்ன மசில் வர போகிறோம், விச் மீன்ஸ் கைஸ் தான் இருக்கிறதுலே பெரிய மசில். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்னோட சாய்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளை ஸ்குவாட்ஸ். இந்த ப்ளை ஸ்குவாட் செய்யும் போது உங்கள் க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ஸ் மூணுமே ஒர்க் ஆகுது. ஸோ அங்கே 10 reps. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக செஞ்சு காட்டுறதுனால ஒரு செட் செஞ்சு காட்ட போறேன். நீங்க செய்யும் போது எல்லாமே ஒரு 3 rotations செய்யலாம். இன்னைக்கு we are going to do something like a circuit, which means exercise number 1 ப்ளை ஸ்குவாட். முடிச்ச உடனே டம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டிஃப் லெக் டெட்லிஃப்ட், முட்டிய மடக்காம என்னோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. இப்போ அடுத்து லெக்ஸுக்கு அடுத்து பெரிய குரூப் ஆஃப் மசில்ஸ் என்னோட பேக். என் பேக்குக்கு I'm going to do a super set of டம்பிள் ரோயிங் ஃபாலோட் பை ரெகுலர் டெட் லிஃப்ட் டில் தி நியூ. கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸசைஸையும் ரெஸ்ட் விடாமல் செஞ்சிடும் போது இட் ஃபீல்ஸ் லைக் அ சர்க்கியூட், ஃபுல் பாடி பம்ப். அட் த சேம் டைம் நான் ஸ்டாப்பாக செய்யும்போது இது ஒரு கார்டியோ பயிற்சி மாதிரி கண்டினியூஸாக போகிறதுனால இட் ஹெல்ப்ஸ் யூ பர்ன் ஃபேட் ஆல்சோ. ஸோ வீட்டில் இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது மேக்சிமைஸ் த ரிசல்ட்ஸ் பண்ணணும்னா, டூ 1 ஃபுல் சர்க்கியூட் ஆஃப் ஆல் பாடி பார்ட்ஸ், 2 exercises பர் பாடி பார்ட். அதுதான் இன்னைக்கு உங்களோட லாஜிக். எக்ஸசைஸ் நம்பர் 4, ரெகுலர் டெட் லிஃப்ட். நீஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெண்ட் பண்ணுறேன். So that there is less stress on the hands, more stress on my back. 8, 9, and 10. இப்போ அடுத்து செஸ்ட்டுக்கு கொஞ்சம் புஷ்அப்ஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, என்கிட்ட பெஞ்ச் இல்லைப்பா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாலோ மீ. தலையில் பொறுத்தபடியே நம்ம 2 chest exercises செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டம்பிள்ஸ் ஃப்ளைஸ் ஆன் த ஃப்ளோர். இதில் வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு கோ அப் டில் யுவர் ஹேண்ட்ஸ் மீட் த ஃப்ளோர். கையை ஃபுல்லாக கீழே ரெஸ்ட் பண்ண வேணாம். பட் இப்படி பண்ணும்போது இந்த ரொட்டேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் உங்களோட செஸ்டில் பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் அ வெரி குட் ஐசோலேஷன் எக்ஸசைஸ். இந்த ஐசோலேஷன் எக்ஸசைஸ் முடித்த உடனே நம்ம அடுத்து டம்பிள் ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, யூஸ்வலி நம்ம லோவர் செஸ்ட் வரைக்கும் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி எல்போஸ் அப்வர்ட் பண்ணும்போது என்னால் என்னோட அப்பர் செஸ்டையும் ரெக்ரூட் பண்ண முடியுது. வா, வெயிட் லைட்டாக தான் இருக்கு. பட் பிகாஸ் நம்ம கண்டினியூஸாக செய்யறதுனால இட்ஸ் டஃப் ஆன் யுவர் ப்ரீதிங் ஆல்சோ. ஓகே, அடுத்து நம்ம ஷோல்டர்ஸ் செய்ய போகிறோம். லெட்ஸ் கோ. பெண்ட் ஓவர் லேட்ரல்ஸ் ரியர் டெல்ட்க்கு. அடுத்து சைட் டெல்ட்ஸ்க்கு லேட்ரல் ரைசஸ். இதில் எல்போஸை நேச்சுரல் கவர்ச்சரில் வைக்கும்போது ஜாயிண்டில் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கு. ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் ஆங்கர். சைடு ஹெட்டை முடிச்சாச்சு. அடுத்து நம்மளோட மெயின் ஃப்ரண்ட் ஹெட்டுக்கு ரெகுலர் டம்பிள் ப்ரெஸ்ஸஸ். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. வா, அடுத்ததா நம்ம நம்மளோட ட்ரைசெப்ஸுக்கு கிக் பேக்ஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
டு த ரைட், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அடுத்ததா டம்பல் ஹோனாம் எக்ஸ்டென்ஷன், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Wow! Right, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Wow! நம்ம பாக்கி இருக்கிறது பைசெப்ஸ் அண்ட் காஃப். பைசெப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரெகுலர் கர்ல்ஸ், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஹேமர் கர்ல்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதோடு நிறுத்திடாம கொஞ்சம் காஃப் ரேசஸ் ஒரு 20 ரெப்ஸ் செஞ்சுக்கலாம். வாவ், இது ஒரு சர்க்கியூட். இது மூணுலேருந்து நாலு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ஹோல் பாடி இஸ் ஃபுல்லி பம்ப்ட். அண்ட் இந்த ஒர்க் அவுட் முடிக்கும் போது மேக்ஸிமம் எனர்ஜி அவுட் புட். ஸோ டயட் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஃபேட்டையும் ஈஸியாக பர்ன் பண்ணிடலாம். முக்கியமாக திஸ் இஸ் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் கம்பைன்ட் வித் கார்டியோவாஸ்குலர். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் உங்கள் சிஸ்டமில் பாசிட்டிவாக பிளேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அருமையாக கிடைக்க போகுது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் வீக்லி த்ரைஸ் செய்யலாம். வீட்டில் லைட் வெயிட்டில் பண்ணும்போது இஃப் யூ டேக் ஹெவி வெயிட்ஸ் தென் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி ஹோம் ஒர்க் அவுட் சீரீஸில் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் ஃப்ளோரில் செய்ய போகிற அப்டமன் ஒர்க் அவுட் அடுத்து என்னோட சீரீஸில் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்துச்சு, அடுத்து என்ன பார்க்க விரும்புகிறீங்க, என்னென்னலாம் உங்கள் கிளாரிஃபிகேஷன் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேட்டிவ் ஃபிட்னஸ் வெல்னஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோ வரை இது உங்கள் வீக்லி ஓவர் அண்ட்